ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். கடந்த மாதம் 21ஆம் தேதி இந்த முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் வந்து மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த விடயம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றம் வந்து அந்த இடத்தை வந்து குற்றப்பிரதேசமாக வந்து பிரகடனப்படுத்தியது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் வந்து இந்த மாதம் 6ஆம் தேதி அந்த மனித புதைகுழி வந்து அகழ்வு செய்யப்பட்டது. அகழ்வு பணிகள் வந்து இடையிலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணத்துமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆரம்பத்திலே இந்த மனித புதைகுழியிலே வந்து அகழ்வுகள் செய்யப்பட்டது 6ஆம் தேதி. ஆனாலும் 6ஆம் தேதியில் வந்து முற்றுமுழுதாக வந்து அகழ்வுகள் செய்யப்படவில்லை. ஏன்னு சொன்னால், ஆரம்பத்திலே வந்து இந்த ஒரு இடத்துல தான் இந்த மனித புதைகுழி வந்து அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த கொக்குத்தொடுவாய் பகுதியிலே ஒட்டுமொத்தமாக வந்து 13 இடங்களை வந்து இந்த மனித எச்சங்கள் இருப்பதாக வந்து கண்டறியப்பட்டு, அந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக 13 இடங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த 6ஆம் தேதி வந்து இந்த மனித புதைகுழி வந்து அகழ்வு செய்யப்பட்டது. அந்த அகழ்விலே வந்து தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய ஆடைகள், குறிப்பாக பெண்களுடைய ஆடைகள் வந்து அதிகமாக வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மண்டை ஓடுகள், மனித எச்சங்கள், அதேபோல் விடுதலை புலிகள் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் சிலவுமே வந்து அந்த மனித புதைகுழிகளை வந்து 6ஆம் தேதி அகழ்வு செய்த மனித புதைகுழியில் வந்து மீட்கப்பட்டது. ஆனால் இதற்காக இந்த மனித புதைகுழியை வந்து ஒட்டுமொத்தமாக அகழ்வு செய்யவில்லைன்னு சொல்லி அநேகமானுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் வந்து ஒரு விடயத்தை வந்து பார்க்க வேண்டும். இந்த முல்லைத்தீவு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு முல்லைத்தீவு நீதிமன்றம் இதனுடைய நீதிபதி முன்னிலையே தான் இந்த அகழ்வு பணிகள் வந்து செய்யப்பட்டது. இந்த 13 இடங்களையுமே வந்து அகழ்வு பணிகள் செய்வதென்று சொன்னால் ஒரு சாதாரண விடயம் கிடையாது. அதற்கான செலவுகள், அதற்கான ஆளணிகள் எல்லாமே தேவை. அதனால தான் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு இடத்தில் இந்த மனித புதைகள் இருக்குது என்று தான் ஆரம்பத்திலே உறுதிப்படுத்தப்பட்டு அகழ்வு பணிகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த அகழ்வு பணிகள் வந்து செய்து கொண்டு போகும் பொழுது இந்த கிடைக்கின்ற மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே போனது. அதனால தான் மேலும் வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்த பொழுது இந்த 13 இடங்களிலே வந்து இந்த மனித எச்சங்கள் வந்து இருப்பதாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 13 இடங்களிலுமே வந்து மனித எச்சங்கள் வந்து இருக்கிறதாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இனி இந்த விடயம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். நீதிமன்றம் வந்து 13 இடங்களையுமே வந்து அகழ்வு செய்வதற்கு வந்து அனுமதி வழங்கப்படும் வேணும். நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கினால்தான் மீதமாக இருக்கின்ற இடங்களை வந்து அகழ்வு பணிகளை வந்து செய்யலாம். அதனால தான் இதற்கான கால எல்லை வந்து இன்னும் சில நாட்களிலே வந்து கிடைக்கப்பெறும். இந்த 13 இடங்களையுமே இந்த அகழ்வு பணிகள் செய்வதா அல்லது அதற்கான காலம் வந்து இன்னும் வந்து அதிகரிக்கப்பட போகின்றது என்றெல்லாம் வந்து இனிவரும் காலங்களில் தான் தெரியும். அதாவது நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பை வழங்குகின்றதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவில் பிறகுதான் என்ன மாதிரியான அகழ்வு பணிகள் செய்யப்பட போகின்றது, எப்பொழுது அகழ்வு பணிகள் வந்து நடைபெறப் போகின்றது எல்லாம் வந்து இனிவரும் காலங்களில் தான் தெரியும். இந்த கடந்த 6ஆம் தேதி வந்து கிடைக்கப்பட்ட எச்சங்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த எச்சங்கள் எல்லாமே வந்து கடந்த 2009 காலப்பகுதியிலே இறந்த விடுதலை புலிகளுடைய எச்சங்களாக உடல்களாக இருக்கலாம் என்றும், அதேபோல் அதிகப்படியான பெண்களுடைய ஆடைகள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அணிகின்ற ஆடைகளும் அதிகமாக வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த இறுதி யுத்தம் 2009 நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே இறந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்களுடைய உடல்களாக இருக்கும் என்று கூட சந்தேகங்கள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த கிடைக்கப்பெற்ற எச்சங்களுடைய அடிப்படையிலே அந்த எச்சங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இதெல்லாம் வந்து 2009 காலகட்டத்திலே வந்து இறுதி பொருளே உயிரிழந்தவர்களுடைய உடல்களாக இருக்கலாம் என்று, அதே போல் பொதுமக்கள் விடுதலை புலிகளுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்களுடைய உடல்களாக இருக்கலாம் என்று சந்தேகங்கள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பிரதேசம் வந்து 24 வருடங்களாக வந்து அந்த கொக்குத்தொடுவாய் பகுதியிலே வந்து மனித நடமாட்டங்கள் இல்லாமல் இருந்தது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிறகப்படி இந்த மனித நடமாட்டம் இல்லாமல் இந்த கொக்குத்தொடுவாய் பகுதி கடந்த 24 வருடங்களாக இருந்திருக்கிறது. பிறகப்படி இந்த மனித உடல்கள் வந்ததென்று கேள்வி வந்து சர்ச்சையான கேள்விகள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், 24 வருடங்களாக மனித நடமாட்டம் இல்லாத இடத்திலே பிறகப்படி இந்த மனித உடல்கள் வந்தது. அதே போல் 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதி வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால தான் அதிகமானவர் வந்து சர்ச்சையான கேள்விகள் வந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி யுத்தத்திலே வந்து காணாமலாக்கப்பட்டவர் வந்து அதிகமாக இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இன்னும் 2 வருடங்களாக தங்கள் உறவுகளை தேடி 2 வருடங்களுக்கு மேலாக வந்து போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்.
அதேபோல் இறுதி யுத்தத்திலே வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து இராணுவத்திடம் ஒப்படைத்தவர்கள் வந்து இனிமே வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அதிகமானவர் வந்து மிக மோசமான முறையில் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இப்படி பல விடயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த 24 வருடங்களாக வந்து இந்த கொக்குத்தொடுவை பகுதி மனித நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. அதே போல் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பிறகப்படி இந்த மனித எச்சங்கள் வந்தது என்று கேள்விகள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஒரு சர்ச்சையான கருத்தொன்று முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்து இறுதி யுத்தத்திலே இறந்தவர்கள், வலுக்கட்டாயமாக கொண்டு குவிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், தொடுவாய் பகுதியிலே இருக்கிற மனித புதைகுழியிலே வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தவில்லை. சில சில அரசியல்வாதிகள், சில சில சமூக செயற்பாட்டாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை எல்லாமே வந்து உறுதிப்படுத்த வேண்டுமென்று சொன்னால் நீதிமன்றம் வந்து மீதமாக உள்ள 13 இடங்களை வந்து அகழ்வு பணிகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதிகள் கொடுத்தால்தான் அகழ்வு பணிகள் வந்து செய்யப்பட்டு அகழ்வு பணிகள் வந்து முற்றுமுழுதாக முடியப்பட்டு அது உடற்கூட்டு பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்ட பிறகுதான் அது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவையா, அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளா, அல்லது இறுதி யுத்தத்திலே மிக மோசமாக கொண்டு வைக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் தமிழரோட விடுதலை புலி உறுப்பினர்களுடைய உடல்களா என்றெல்லாமே இந்த 13 இடங்களையுமே வந்து அகழ்வு பணிகள் செய்ததற்கு பிறகுதான் உறுதிப்படுத்தப்படும். இது செய்யணுமென்று சொன்னால் நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்க வேண்டும். கடந்த காலங்களிலே வந்து இலங்கையிலே அதிகப்படியான மனித புதைகுழிகள் வந்து மீட்கப்பட்டது, மனித புதைகுழிகள் வந்து அகழ்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த அகழ்வு செய்யப்பட்டு சரியான தீர்வு வந்து இதுவரைக்குமே எந்த மனித புதைகுழிக்குமே வந்து கிடைக்கவில்லை. குறிப்பாக இலங்கையிலே வந்து 20 மேற்பட்ட மனித புதைகுழிகள் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து சொன்னது. அதனால தான் இந்த இலங்கையில் இருக்கிற மனித புதைகுழிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக அவ்வளவு பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மனித புதைகுழிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை, அது கிடைக்கப் போகிறதும் இல்லை. அதே போல் அந்த கொக்குத்தொடுவாய் பகுதியை கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கும் வந்து நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி இருக்கின்றது. அது இந்த வடிவேல் சொல்கிற மேல்தான், வரும் ஆனால் வராதுன்ற மேல்தான். இலங்கையிலே பல மனித புதைகுழிகள் இருந்தது, அது எல்லாம் வந்து அகழ்வு பணிகள் வந்து செய்தது, முற்றுமுழுதாக செய்யவில்லை. சில சில இடங்களிலே வந்து செய்தார்கள், அதிலே முறைகேடுகள் இடம்பெற்றது. ஆனாலும் முறைகேடுகள் இடம்பெற்று அந்த மனித புதைகுழிகளில் யார் புதைக்கப்பட்டார்கள், அதனை யார் செய்தார்கள் என்ற விடயமெல்லாம் வந்து இதுவரைக்குமே வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே போல்தான் இந்த முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியும் வந்து பழைய புதைகுழிக்கு என்ன ஆனதோ அதுதான் இந்த முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் இருக்கிற மனித புதைகுழிக்குமே வந்து நடக்கப் போகின்றதுன்னு சொல்லி அநேகமானுடைய கருத்தாக இருக்கின்றது. இது எல்லாமே வந்து இனிவரும் நாட்களில்தான் தெரியும். இந்த கொக்குத்தொடுவாய் பகுதி மனித புதைகுழிக்குமே வந்து நீதி கிடைக்கப் போகின்றதா, அல்லது இலங்கையில் ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு என்ன ஆனதோ அதே போல்தான் இந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிக்குமே வந்து ஆகும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.